அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜ் புலாவ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெஜிடபிள் புலாவ் வந்து நமக்கு பிடிச்ச காய்கறிகள் போட்டு நம்ம வந்து பண்ணலாம். ரொம்பவே ஒரு சிம்பிளாக பண்ணிடலாம், ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வெஜ் புலாவ் எப்படி பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வெஜ் புலாவ் பண்ணுறதுக்கு கேரட்டு பீன்ஸு இது வந்து ரெண்டும் சேர்ந்து ஒரு 1/4 கிலோ வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பல்லாரி வெங்காயம் ஒரு 3 பெரிய சைஸு பல்லாரி வெங்காயம், அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு 2 ஏலம், ஒரு ஸ்டார்பூ, அப்புறம் கொஞ்சோண்டு ஜாதி பத்திரி, இவ்வளோ வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் வந்து மல்லித்தழை கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுக்கலாம். புதினா போடனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இதில் புதினா வந்து சேர்க்கலை, புதினா நீங்கள் சேர்க்கனாலும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சைப்பட்டாணி வந்து ஒரு உரிச்சு ஒரு கைப்பிடி அளவு, அதை வந்து இந்த உரிச்சு வந்து ஒரு கைப்பிடி அளவு வச்சுக்கிடணும். இப்போ இவ்வளோ வந்து இதுக்கு வந்து பாசுமதி ரைஸ் வந்து ஒரு சின்ன டம்ளரில் 4 டம்ளர், 4 பேருக்கு தக்கன அதை வந்து நல்ல ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். அது வந்து இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த இது பாத்திரத்தில் வைக்க போகிறீங்களோ அந்த 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 சைஸுக்கு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் வந்து நெய் வந்து கொஞ்சமாக ஒரு 50 ml கூட போதும். நெய்யும் கொஞ்சமாக கடலெண்ணெய் இது பாதி அது பாதி ரெண்டும் கலந்து நம்ம வந்து விட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக வேண்டாம், இதில் ஒரு 50 ml, அதில் ஒரு 50 ml போதும். அந்த நெய்யும் கடலெண்ணையும் சேர்ந்து விட்டுட்டு நம்ம வந்து அதை கொஞ்சம் அது வந்து ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் எரிச்சுக்கோங்க. அது வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பட்டை, கிராம்பு, ஏலம், அப்புறம் அந்த பிரிஞ்சி இலம், ஜாதி பத்திரி, அதை எல்லாத்தையுமே வந்து அதில் போட்டுடணும். போட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் அந்த அதிலேயே அந்த ஹீட்லேயே வந்து கொஞ்சம் நல்லா இதாகிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த நறுக்கி வச்ச பல்லாரி வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் அந்த மாதிரி போதும். இப்போ வந்து பல்லாரி வெங்காயம், அந்த பச்சை மிளகாய், அந்த நம்ம அந்த பட்டை, கிராம்பு, ஏலம் எல்லாமே அந்த நெய்யிலையும் எண்ணெயிலையும் சேர்ந்து நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா அடிக்கடி கிண்டி விட்டுக்கோங்க. ரொம்ப வந்து இதுக்கு ரொம்ப பொன்னிறமாக ஆகணும்னு தேவையில்லை. ஓரளவு கொஞ்சம் ஓரளவு இந்த கண்ணாடி பதத்துக்கு வந்தால் கூட போதும். ரொம்ப நல்ல ப்ரௌன் கலராக நல்லா திக்காக ரொம்ப ஆகணும்னு தேவையில்லை புலாவுக்கு. ஓரளவு கொஞ்சம் லைட்டாக கண்ணேரம் மாறினதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்த பொருளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஓரளவு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவு நல்லா ரெடி ஆகிடுது. இப்போ வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து நறுக்கி வச்ச அந்த கேரட் பீன்ஸு அது ரெண்டையுமே வந்து நம்ம வந்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சம் நல்ல ரொம்ப குட்டியாக நறுக்க வேண்டிய ரொம்ப ஓரளவு மீடியமாக அந்த மாதிரி சைஸ் நறுக்கிக்கோங்க. பச்சைப்பட்டாணி வந்து இதில் போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த புலாவுக்கு வந்து தக்காளி வந்து போடக்கூடாது. தக்காளி இல்லாமல் தான் வந்து பண்ணணும். அதான் வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து காய்கறி எல்லாமே போட்டுட்டு நம்ம வந்து தேவையான உப்பு, நம்ம அந்த புலாவுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம ஃபஸ்ட்டே இந்த காயிலே போட்டுடலாம். அப்போ தான் இந்த காயோடு சேர்ந்து நல்லா வந்து கரெக்டாக இருக்கும். உப்புலாம் சேர்ந்து நல்லா உப்புலாம் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா ஓரளவு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அந்த பல்லாரி, அந்த காய்கறி எல்லாமே சேர்ந்து ஓரளவு நல்லா வதங்கிடுது. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு அந்த மாதிரி போதும். ரொம்ப வேண்டாம். இஞ்சி பூண்டு விழுது வந்து அந்த ஒரு ஸ்பூன் அளவு போட்டுட்டு அதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. தீயை வந்து மிதமாக எரிச்சுக்கோங்க. நல்லா அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க, கிண்டி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ மல்லியும் புதினாவும் போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் வந்து புதினா வந்து கிடைக்கலனால நான் வந்து போடலை, இருக்க மல்லியலையும் வச்சு தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா கழுவிட்டு அந்த மல்லியலையும் சேர்த்து போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ எல்லாமே சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ காரம் வந்து வேறு சில்லி பவுடர் அதெல்லாம் போடக்கூடாது. அந்த பச்சை மிளகாயில் உள்ள காரம், அந்த இஞ்சியில் உள்ள காரம் மட்டும்தான் இதுக்கு வந்து வேறு எதுவும் சில்லி பவுடர்லாம் போடக்கூடாது. இப்போ வந்து இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து உப்பு எல்லாமே போட்டாச்சு. இப்போ வந்து இந்த அந்த கேரட்டு பீன்ஸு இதெல்லாம் வேகிறதுக்காண்டி அந்த பச்சைப்பட்டாணி வர்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் 1/4 டம்ளர் அளவுக்கு கொஞ்சம் ஓரளவு தண்ணி விட்டு கொஞ்சம் ஓரளவு வேகட்டும். இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதனால் இந்த காய் வந்து கொஞ்சம் வேகிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அந்த ரொம்ப தண்ணி விட வேண்டாம். கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி விட்டு ஓரளவு மிதமான தீயில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஓரளவு ஒரு 1/4 கேட் அந்த மாதிரி வேகட்டும். இப்போ வந்து ஓரளவு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ வந்து இதில் எல்லாமே சேர்ந்து நல்லா இதாகிடுது. அதுக்கப்புறம் நல்லா இந்த ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை அது நல்லா வடிச்சுட்டு அந்த தண்ணியெலாம் வடிச்சுட்டு வந்து அதில் இதில் போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ வந்து எல்லாமே சேர்ந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதில் உப்பு எல்லாமே போட்டாச்சு. அந்த காயும் வந்து ஓரளவு ஒரு 1/4 கேட் ஓரளவு வெந்துருச்சு. இப்போ வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு
இப்போ வந்து தண்ணி வந்து நம்ம அளந்து தான் வைக்க போகிறோம். இப்போ எத்தனை டம்ளர் தண்ணி எடுப்ப, 4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன்னா இதில் வந்து ஒரு 8 டம் 2 பங்குக்கு கொஞ்சம் கம்மியாக விடணும். ஒரு 7 டம்ளர் விட்டால் கரெக்டாக இருக்கும். 2 பின்ன நல்லா அரை மணி நேரம் ஊறினதுனால இது வந்து ஓரளவு கரெக்டாக இருக்கும். 2 பங்கை விட கொஞ்சம் கம்மியாக விட்டுக்கோங்க. 4 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கிறதுக்கு நான் வந்து 8 டம்ளர் விடுறதுக்கு பதில் 7 டம்ளர் விட்டுருக்கேன். கொஞ்சமாக கம்மியாக எடுத்து இந்த மாதிரி விட்டுக்கோங்க. கொஞ்சம் அரை மணி நேரம் ஆனால் கண்டிப்பாக ஊறணும். ஊறினதுக்கப்புறம் தான் வந்து இது நல்லா கரெக்டாக இருக்கும். அப்போ தான் இந்த ரைஸ் வந்து நல்லா பொல பொல நல்லா வரும். இப்போ வந்து இப்போ குக்கரை மூடிலாம் வைக்க வேண்டாம். நீங்கள் வந்து மிதமான தீயில் அப்பப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஓரளவு தண்ணியும் அந்த அரிசியும் வந்து வெந்து ஓரளவு அப்படி கரெக்டாக வரணும். இப்போ ஓரளவு நல்லா கொஞ்சம் தண்ணி வத்துனதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரை வந்து மூடி வைக்கணும். இந்த இப்போ வந்து பாருங்கள் ஓரளவு கொஞ்சம் கரெக்டாகிடுது. தீயை வந்து இப்போ கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து குக்கரை மூடி விசில் அந்த வெயிட் போடுங்க. ஆனால் விசில் வந்து வரக்கூடாது. நல்ல சிம்மில் வச்சுட்டு இந்த தம் போடுற மாதிரி தான் அது வந்து நல்லா மூடிட்டு அந்த விசிலையும் போட்டு வச்சுருங்க. சிம்மில் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. ஒரு 8-10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அந்த இதில் வந்து அப்படியே இருக்கட்டும். அதுக்கு வந்து விசில்லாம் வர வேண்டாம். நல்லா சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் அப்படி 8-10 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு 5-10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து திறந்து பார்த்தா வந்து ஓரளவு நல்லா கரெக்டாக இருக்கும். நல்லா முதலே வச்சு நம்ம விசில் வச்சோம்னா ரொம்ப குழஞ்சிரும். அதனால் நல்லா ஓரளவு நல்லா கரெக்டாக வந்து நல்லா அந்த தண்ணியெலாம் இஞ்சி அந்த இதாக வந்த பிறகு அப்புறம் நல்லா கிண்டிட்டு நல்லா குக்கரை வந்து மூடி அந்த வெயிட் போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து ஆஃப் 10 நிமிஷத்துக்கு வச்சு ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் ஒரு கொஞ்சம் அந்த ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து கிண்டி விட்டிங்கன்னா ஓரளவு கரெக்டாக இருக்கும். ரொம்ப அடி ஓட்ட கிண்ட வேண்டாம். லைட்டாக அப்படி இது பண்ணி விடுங்க. இப்போ வந்து ஓரளவு நல்ல பொல பொலன்னு ஒரு அருமையான ஒரு வெஜ் புலாவ் வந்து தயாராகிட்டு இதுக்கு வந்து நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்றதா இருந்தால் நான்வெஜ் கிரேவி கூட அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை முட்டை கிரேவி வச்சுக்கலாம். இது வெஜ் குருமா கூட வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனல் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.